முடிவை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டெல்லியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. மொத்தமுள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. 21 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. மொத்தமுள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றிருந்த சூழலில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சிகள், சுயேட்சிகள் என மொத்தம் 672 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். 21 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. இதுல மிக முக்கியமா கடந்த காலங்களில் காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுத்தாங்க, காங்கிரஸ் வந்து அந்த ரேஸ்லயாவது இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இந்த முறை அது சுத்தமா இல்லவே இல்லை. 3வது இடத்துல கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு? இல்லை, இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கிட்டத்தட்ட வந்து 1 இடங்கள் 2 இடங்கள் பெற்றாலே ரொம்ப அதிகம் மாதிரியான நிலைமை தான் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக என்ன முடிவு வருதுன்னு தான் பார்க்கணும். பட் காங்கிரஸ்